யோகி ஸ்ரீ பழனி சுவாமிகள், சத்குரு சுவாமிகள், அகௌரி விமலானந்தா, அழுக்கு சாமியார் உட்பட எத்தனையோ சித்தர்கள் உலாவிய மலை வெள்ளையங்கிரி. மிக சமீபத்தில் இம்மலையில் உலாவி பல அற்புதங்களை செய்தவர் தான் வெள்ளையங்கிரி சுவாமிகள். 1938 சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து தன்னோட 9 குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் இருக்கும் சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட சங்கராசிரமத்துக்கு போய் அங்கு ஐந்தருவி சித்தர் என்று அழைக்கப்படும் சுவாமி சங்கரானந்தா கிட்ட சீடரா அடைக்கலம் புகுந்து சுமார் 10 குருவோட இருந்து சித்த மருத்துவம், வாசி யோகம் போன்ற யோக கலைகளை கற்று பின் குருவின் ஆசையோட வடமாநில யாத்திரை மேற்கொண்டு 1960களில் மறுபடியும் தமிழகத்தில் கால்பதித்த ஒரு மகான்தான் இந்த வெள்ளையங்கிரி சுவாமிகள். சிவரூபமாகவும் தவ ரூபமாகவும் திகழும் வெள்ளையங்கிரியின் சக்தி நிலையால் ஈர்க்கப்பட்டு அந்த மலை அடிவாரத்திலேயே ஒரு ஓலை குடிசை அமைத்து அங்கே வாழ்ந்தவர். வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வரும் மக்கள் வெள்ளையங்கிரி சுவாமிகளையும் தரிசிக்க துவங்கினர். அப்படி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மிக அரிய யோக கலையான வாசி யோகத்தை பயிற்றுவித்தவர். வாசி யோகம் ஒரு சக்தி வாய்ந்த யோக கலை. நம்ம உடல்ல இருக்கும் மூலாதார சக்கரத்துல இருந்து உச்சி வரைக்கும் உள்முகமா ஓடிக்கொண்டிருக்கும் காற்றுக்கு வாசி என்று பெயர். வாசி யோகம் என்பது அந்த உள்முக காற்ற மிக சரியான காலக்கணக்கோட நெறிப்படுத்தும் ஒரு அற்புதமான யோக பயிற்சி. மிக முக்கியமான மூச்சு பயிற்சியான பிராணாயாமத்திற்கும் வாசி யோகத்திற்கும் மிக நுட்பமான வித்தியாசங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட பேராற்றல் மிகுந்த அரிய பயிற்சியைத்தான் வெள்ளையங்கிரி சுவாமிகள் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வாசி யோகத்தை சாகா கலை என்று அழுகணி சித்தர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளையங்கிரி சுவாமிகள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் முழுவதுமே மௌன விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த நாட்களில் வெள்ளையங்கிரி 6வது மலையில் இருக்கும் கிருஷ்ணன் குகைக்கு போயிடுவார். அவர் கிளம்புறதுக்கு முன்னால அவரோட சீடர்கள் அவருக்கு 30 உருண்டைகளை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 30 உருண்டைகள் தான் சுவாமிகளுக்கு 30 உணவு. 30 கழித்து மௌன விரதத்தை முடித்து கொண்டு கீழே வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தன்னோட சீடர்களோட பகிர்ந்து கொள்வார். சுமார் 20 வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் வசித்த சுவாமிகள் அதன் பின் அங்கிருந்து சற்று தள்ளியிருக்கும் கிராமமான முள்ளங்காடு என்ற பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். தன்கிட்ட பல சித்துக்கள் கைகூடி இருந்தும் அதை பொதுமக்கள் கிட்ட வெளிக்காட்டுறதுல சுவாமிகளுக்கு விருப்பம் இருந்ததில்லை. தன்னை சுற்றி வீணா கூட்டம் சேர்றத கூட சுவாமிகள் ஊக்கப்படுத்தினது கிடையாது. ஆனா தேவையான சமயங்களில் தான் யார் என்பதை மிக எளிமையா வெளிக்காட்டி இருக்கார். இதற்கு உதாரணமா ஒரு நாள் கடுமையான மழையில நினைந்தபடி நடந்து வந்திருக்கார். அப்போ தெருவில் மழைக்கு ஒதுங்கி நின்ற நபர் சித்தரை பார்த்து, நீங்க பெரிய சித்தர்னு எல்லாம் சொல்றாங்க, உங்களால் மழையில நினையாம போக முடியாதா என்ன என்று ஏளனமாக கேட்டிருக்கார். ஆனால் சித்தர் பதில் எதுவும் சொல்லாம அவரை பார்த்து சிரித்தபடியே போயிட்டார். மறுநாள் அதே மாதிரி மழையில சித்தர் நடந்தபடி வந்து கொண்டிருக்க நேற்று ஏளனம் செய்த அதே நபர் அங்கு நின்றுக்கிட்டு இருந்தார். சித்தர் அவரை நெருங்கி வர வர அந்த நபரோட கண்கள் ஆச்சரியத்தில் விரிய துவங்கியது. என்னன்னா அந்த கொட்டு மலையில் ஒரு துளி நீர் கூட சித்தரோட உடம்புல ஒட்டவே இல்லை. இதை பார்த்து அந்த நபர் பயத்தில் வெளவெளத்து போயிட்டார். சித்தரும் சிரித்தபடி அந்த இடத்த கடந்து போயிட்டார். இந்த சம்பவத்தினால அந்த பகுதி மக்கள் சித்தரை ஒரு அவதார புருஷர்னு கருதி வழிபட ஆரம்பித்தாங்க. சுவாமிகளும் முள்ளங்காடு கிராமத்திலேயே வாழ ஆரம்பித்தார். 1985 ஒரு நாள் தன்னோட நெருங்கிய சிஷ்யர் ஒருவரை அழைத்து அடுத்த வருடம் தன்னோட வாழ்வின் ஓட்டத்தை நிறுத்தி கொள்ளப் போவதாக கூறியிருக்கார். அதன்படி 1986 பிப்ரவரி 21 அவர் வாழ்ந்து கொண்டிருந்த முள்ளங்காடு கிராமத்திலேயே ஜீவசமாதி அடைந்துட்டார். சித்தர் ஜீவசமாதி அடைந்து கிட்டத்தட்ட 35 ஆகப்போகுது. என்றாலும் இன்றைக்கும் அந்த பகுதியில் அவர் சூட்சும உடலோடு உழவுவதாகவும் அவ்வப்போது அவரோட பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க.
சித்தரோட ஜீவ சமாதி கோவையிலிருந்து ஈஷா யோக மையம் செல்லும் வழியில முள்ளங்காடு என்ற கிராமத்துல அமைந்திருக்கு. அந்த ஜீவ சமாதியில கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செஞ்சா நம் மூச்சு வேகத்தை வெள்ளையங்கிரி சுவாமிகளை திருத்தி சரிபடுத்தி தருவதா அப்பகுதி மக்கள் சொல்றாங்க. அது மட்டுமில்ல, சில நேரங்கள்ல அங்கு தியானத்துல இருக்கவங்க பக்கத்திலே சுவாமிகள் அமர்ந்திருப்பது போன்றதொரு உணர்வு ஏற்படும்னு சொல்றாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், சித்த மருத்துவர்கள் அவங்க தயாரிக்கும் மருந்துகள்ல சில சந்தேகங்கள் இருந்தா அவங்க நேரா சித்தரோட ஜீவ சமாதிக்கு வந்து கொஞ்ச நேரம் கண்கள் மூடி அமர்ந்திருந்தா அவங்களோட சந்தேகங்களை சித்தரே தீர்த்து வைப்பதாகவும் சொல்றாங்க. மொத்தத்தில் வெள்ளையங்கிரி சுவாமிகள் ஜீவ சமாதியில கொஞ்ச நேரம் நாம கண்கள் மூடி அமர்ந்தா அவர் செய்யும் அற்புதங்களை அனுபவபூர்வமா நாமளே உணரலாம். நன்றி.